பார்க்கலாம். அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப முதல் தவணை போட்டு அந்த இரண்டாவது தவணைக்காக காத்திருப்பவர்கள் எண்ணிக்கை, இந்த மாதிரி எல்லாத்தையுமே மனதில் கொண்டு தொற்று எண்ணிக்கை, மக்கள் தொகை, முதல் தவணை போட்டவர்கள், இந்த மாதிரியான எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அதற்கேற்றால் போல பிரித்து அனுப்பப்படும். இப்போ 5:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு வருதுன்னா ஒரு 6:30க்குலாம் டிஎம்எஸ்க்கு வந்துடும். ஒரு 10-12 மணி நேரத்தில் அது அந்த மாவட்ட வாரியாக பிரிக்கிற பணி நடைபெறும். பிரித்து அதற்குரிய சிறப்பு வாகனங்களின் மூலம் இன்று இரவே தமிழகம் முழுவதும் அது டிஸ்பேட்ச். தொழிற்சாலையில் வந்து தடுப்பூசி பற்றாக்குறைவும் மட்டும்தான் ஒரே காரணம். ஏற்கனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த 18-44 வயதினருக்குள்ளான தடுப்பூசியை போட தொடங்கின போதே சொன்னது. இதில் வந்து தொழில் நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், காலையில் செய்தித்தாள் விநியோகிப்பவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வீட்டு வேலைக்கு செல்பவர்கள், இந்த மாதிரி ஊரடங்கு நேரத்திலேயும் பணிகளை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது கிராமப்புறங்களிலும் கூட முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவில் வந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. என HLL தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனம் தயார் நிலையில் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களுடைய தயாரிப்பை அவர்கள் தொடங்குவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். மத்திய அரசிடம் தொடர்ந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பலவாறு பேசிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் சொன்னதை போல குன்னூரில் பேஸ்டியர் தடுப்பூசி ஒரு வேக்சின் தயாரிக்கிற நிறுவனம் 1907 தொடங்கப்பட்டது. 303 பணியாளர்களோடு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தடுப்பூசிக்கான மூலப்பொருளை அவர்களிடம் தந்தால் ஒரு மாதத்தில் ஒரு கோடி அளவுக்கு ஃபில்லிங் அண்ட் ஃபினிஷிங் என்கின்ற வகையில் தடுப்பூசிகளை தயாரித்து தருவதற்கு அந்த நிர்வாகமும் தயாராக இருக்கிறார்கள். அதுவும் மத்திய அரசின் சுகாதாரத்துறையின் தலைமையின் கீழ் இருக்கிறது. இது சம்பந்தமாகவும் சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர்களுக்கு தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் சார்பில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் மத்திய அரசு அனுமதித்தால் நிச்சயம் தமிழ்நாட்டில் தடுப்பூசியை நாமளே இங்கே வந்து தயாரித்துக் கொள்வதற்கான அந்த ஒரு சிறந்த கட்டமைப்பு தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கு. இப்போ ஏற்கனவே மத்திய அரசே ஒரு விலைப்பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள். கோவேக்சினுக்கு இவ்வளோ, கோவிஷீல்டுக்கு இவ்வளோ, ஸ்புட்னிக்கு இவ்வளோ, சர்வீஸ் சார்ஜ் இவ்வளோ, இதுக்கேற்ற மாதிரி போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் போடணும். பேரிடர் காலம் என்பதால் ஒட்டுமொத்தமாக மருத்துவர்களை இந்த பணிகளில் ஈடுபட செய்வது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. மற்ற பொது நோய்களுக்கு சிகிச்சை என்பதில் அதிலிருந்தும் வெளியில் வந்துடக்கூடாது. அதையும் கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் இன்னும் ஒரு 1-2 நாளில் நானே அந்த மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். ஒவ்வொரு அந்த வெளியூர்கள் செல்வதற்கு இந்த 2-3 நாள் கால அவகாசம் இருப்பதால் தொடர்ந்து நேற்றைக்கு எய்ட்ஸ் சென்டருக்கு சொசைட்டிக்கு சென்றிருந்தேன், TNMS சென்றிருந்தேன், இன்று சித்த அண்ணா மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன். நாளையோ நாளை மறுநாளும் அங்கேயும் செல்லவிருக்கிறேன். தொடர்ச்சியாக சென்று எங்கெங்கே என்ன மாதிரியான குறைகள் இருக்கிறது, குளறுபடிகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான பணிகளை தொடர்ந்து செய்கிறோம். இல்லை, இந்த பணியிடங்கள் நிரந்தரப்படுத்தப்படுவது என்பது இந்த துறையில் ஏராளமாக இருக்கிறது. செவிலியர்கள், மருத்துவர்கள், டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி அவுட்சோர்சிங்கில் வந்தவர்கள், ஒப்பந்த அடிப்படையில் வந்தவர்கள் என்று ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊரடங்கு முழுமை பெற்றதற்கு பிறகு, கொரோனா ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு பணியாளர்களிடத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு படிப்படியாக தீர்க்கப்படும். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்ததை நாம் நேரலையில் பார்த்தோம். விவரங்கள் பின்னர் வரும் செய்திகளில்.